வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஃபேமஸான நார்த் இந்தியன் ரெசிபி தால் மக்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தோலோட உளுந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ராஜ்மா, நீங்கள் கால் கப் வரைக்கினாலும் ராஜ்மா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி இதை நல்லா க்ளீன் பண்ணுங்கள். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு திரும்பவும் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. இது இப்போ நல்லா ஊறணும். இதை நீங்கள் ஒரு 8-9 மணி நேரம் ஊற வைக்கணும். நீங்கள் காலையிலே ஊற வச்சிட்டிங்கன்னா நைட்டு டிஃபனுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு, அப்படியே குக்கரில் தண்ணியோடு சேர்த்துருங்க. ஏற்கனவே ஊற வைக்கிறதுக்கு நம்ம 2 கப் தண்ணி யூஸ் பண்ணோம். இப்போ இன்னொரு 2 கப் தண்ணி ஊற்றி இதை அப்படியே ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். உளுந்து நல்லா வேகணும். ஆல்ரெடி ஊறி இருக்க, நல்ல பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஒரு 4-5 விசில் வெட்டெடுக்கலாம். இதோ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததை நம்ம பாலாடை எடுத்துக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் பாலாடை கிடச்சிதுன்னா தாராளமாக போதும். இப்போ மிக்சியில் இது ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு யூஸ்வலாக ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு பதிலாக தான் நம்ம பாலாடையே சேர்க்க போகிறோம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததை நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் 2-3 ஸ்பூன் வெண்ணெய் சேருங்க. வெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், ஸோ பார்த்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. லைட்டாக ஒரு நல்ல வாசனை வந்தோடனே நறுக்கின வெங்காயம் ஒன்று சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனிங்கன்னா வெங்காயம் இந்த மாதிரி நிறமாறிடும். இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு 2-3 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகும். இப்போ 1 ஸ்பூன் சீரகமும் சேர்த்து வதக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் ஜாதிக்காய் பொடி, இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். ஜாதிக்காய் பொடி கிடைக்கலன்னா நீங்கள் தாராளமாக விட்டுடலாம், பட் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 2 தக்காளியை மிக்சியில் நல்லா மைய அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துருங்க. இப்போ இதையும் வதக்க ஆரம்பிங்க. இது அப்படியே ஒரு மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த வெண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த பருப்பெல்லாம் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே உளுந்தில் சேர்க்கல, நீங்கள் இன்கேஸ் உளுந்தில் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விடலாம். இது ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கலந்து விட்டுறலாம், நான் அடியில் உட்காந்துடக்கூடாது, அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பால் ஆடை, அதை இப்போ சேர்த்துடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கொதிக்க விடுங்க. நம்ம இப்போ கடைசியாக கசூரி மேத்தி ஆட் பண்ண போகிறோம். கசூரி மேத்திங்கிறது காஞ்ச வெந்தயக்கீரை. இதை ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு இறக்கிடலாம். இதோ நம்மளோட தால் மக்னி இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா நீங்கள் அடித்து வச்சுருக்க பாலாடி இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இது சப்பாத்தி ரோட்டிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இட்லி தோசைக்கு கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத இன்னொரு தடவை பார்த்துடலாம். 1 கப் உளுந்து, 1/2 கப் ராஜ்மா, 2-3 பெரிய ஸ்பூன் பாலாடை, 1 வெங்காயம், 2 தக்காளி, 1 பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 பச்சை மிளகாய், 2-3 பெரிய ஸ்பூன் வெண்ணெய், 1 பிரியாணி இலை, 1 பட்டை, 4-5 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் ஜாதிக்காய் பொடி, 1 ஸ்பூன் காய்ந்த வெந்தயக்கீரை அதாவது கசூரி மேத்தி, உப்பு, எண்ணெய், தண்ணீர் தேவைக்கேற்ப. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.